தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் கோதை கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களுடைய நிஜ குடும்பத்தை பற்றியும் அவங்கள பற்றி இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவங்களுடைய முழு பெயர் மீரா கிருஷ்ணன். இவங்க 1987 18 கேரளாவில் பிறந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களை விட இந்த சீரியலில் இவங்களுக்கு மகனாக நடிக்கக்கூடிய தீபக்குக்கு வயது அதிகம். இவருடைய கணவர் பெயர் சிவா லாரன்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா இயக்குனர் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட உதவியாளராக இருக்கிறாரு. இவங்களுக்கு தன்வந்த், நக்ஷித் அப்படின்னு இரண்டு மகன்களும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது இவங்களுடைய ரெண்டு சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் இவங்களுடைய பாட்டி. மீரா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க. இவங்க மீடியா ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவங்களுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் ஆகணும் அப்படின்றது தானா. மீரா சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய முதல் படம் 2003 மலையாளத்தில் வெளியான மார்க்கம் அப்படின்ற படம் தான். இந்த படத்துக்காக இவங்களுக்கு கேரள மாநிலத்தின் விருதும் கிடைச்சிது. அதை தொடர்ந்து மஞ்சு போல் ஒரு பெண்குட்டி உட்பட ஒரு சில படங்களை நடித்தாங்க. இவங்க தமிழில் அகிலன் அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க. அந்த படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் படங்கள் வாய்ப்பு கிடைக்காததால் மலையாளத்தில் 10 சீரியல்களில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் தமிழில் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியில் கோலங்கள் சீரியலை இயக்கிய திருச்செல்லும் அவர்களுடைய பொக்கிஷம் அப்படின்ற சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அந்த சீரியல் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. இவங்களை தமிழ் ரசிகர்களிடையே கொண்டு போய் சேர்த்த சீரியல் எதுன்னு பார்த்தா சன் டிவியில் ஒளிபரப்பான நாயகி சீரியல் தான். அதில் பார்த்தீங்கன்னா வசந்தி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்தால் ஸ்ரீதேவி, அருந்ததி, ரெட்டை ரோஜா போன்ற சீரியல்களில் நடித்த மீரா தற்போது சன் டிவியினுடைய சித்தி 2 சீரியலில் வில்லியாகவும், விஜய் டிவியில் தமிழும் சரஸ்வதி சீரியலில் கோதை அப்படின்ற கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய சீரியலை பற்றியும் அதில் இவங்களுடைய நடிப்பை பற்றியும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.